இன்னைக்கு வந்து நம்ம வெங்காய போண்டா எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு, அப்புறமா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அவ்வளோதாங்க, வெங்காய போண்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.